வணக்கம். இன்றைக்கி சமச்சீர் கல்வி 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 செட் லாங்குவேஜ் அதில் எக்ஸசைஸ் 1.4ஓட கண்டினியூஷன் பார்க்கலாம். 5th கொஸ்டின், இஃப் ஏ இஸ் த செட் ஆஃப் எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 power n வேர் என் பிலாங்ஸ் டு டபிள்யூ அண்ட் என் இஸ் லெஸ் தென் 4 and b is the set of all x such that x equal to 2 into n where n belongs to capital N and n less than or equal to 4, and c is the set of 0, 1, 2, 5, 6. Then verify the associative property of intersection of sets. okay, pa question la enna kuduthirukkranga, 3 sets kuduthirukanga. okay, இந்த 2 செட்டும் செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம அதை ரோஸ்டர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, டேப்லெட் பண்ணால் தான் எலமெண்ட்ஸை வந்து லிஸ்ட் பண்ணால் தான் நமக்கு இங்கே கண்டுபிடிக்க முடியும். சீன்கிறது எலமெண்ட்ஸாகவே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த 3 செட்டும் கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க, எதை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க? அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்ஸ். ஸோ அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட் என்னது? ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி. அதை வெரிஃபை பண்ணணும். Solution given a equal to set of all x such that x equal to 2 power n where n belongs to w and n is less than 4 கொடுத்திருக்காங்க. okay, so இதில் உள்ள எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? a equal to set of x வந்து 2 power n இருக்குது. ஓகே, எக்ஸுங்கிற எலமெண்ட் எந்த ஃபார்மேட்டில் வருது? 2 power n. n பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா. ஆனால் என்னோடய வேல்யூ எப்படி இருக்கணுமா? லெஸ் தேன் 4. லெஸ் தேன் 4ங்கும்போது ஹோல் நம்பரில் என்னெல்லாம் வரும்? 3, 2, 1, 0. ஹோல் நம்பர் கொடுத்துருக்கிறதுனால என்னோட வேல்யூ 0வும் வரும். ஓகேயா, ஸோ 0, 1, 2, 3 இந்த 3 வேல்யூஸ் தான் என்னுக்கு கொடுக்க முடியும். இந்த 3 வேல்யூஸையும் என்னுக்கு கொடுத்து எக்ஸோட வேல்யூஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னுக்கு பதிலாக 0 கொடுத்தீங்கன்னா 2 power 0. எந்த ஒரு நம்பருக்கு பவரில் 0 வந்தாலும் வேல்யூ என்ன? 1 தான். ஸோ ஏங்கிற செட்டில் என்ன வரும்? 1. நெக்ஸ்ட்டு என்னுக்கு 1 வேல்யூ கொடுங்க. 2 power 1 தட் இஸ் 2. நெக்ஸ்ட்டு என்னுக்கு 2 கொடுக்குறோம். 2 square தட் இஸ் 2 2s are 4. நெக்ஸ்ட்டு என்னுக்கு 3 கொடுங்க. 3 கொடுத்தோன்னா 2 2s are 4, 4 2s are 8. ஸோ ஏங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் 1, 2, 4, 8. புரிஞ்சுதாப்பா? இங்கே என்னோட வேல்யூ என் பிலாங்ஸ் டு டபிள்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட வேல்யூ 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனால் என்னோட வேல்யூ 4 விட குறைவாக தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 4க்கு குறைவான ஹோல் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3, 2, 1, 0 தான். இது எதோட வேல்யூஸ்? என்னோட வேல்யூஸ். இந்த என்னோட வேல்யூஸை இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 2 power n இந்த ஃபார்மேட்டில் தான் இதில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் என்னுக்கு பதிலாக ஒவ்வொரு வேல்யூ இந்த 0, 1, 2, 3 இந்த 4 வேல்யூஸையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு 4 எலமெண்ட்ஸ் கிடைக்கும். இது செட் ஏ. நெக்ஸ்ட்டு செட் பி என்ன கொடுத்துருக்காங்க? ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 n, என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் அண்ட் என் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. Therefore, பீங்கிற செட் என்ன வரும்? இங்கே பீங்கிற செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எந்த ஃபார்மில் இருக்குது? எக்ஸுங்கிறது 2 into n மல்டிபிள்ஸ் ஆஃப் 2வாக இருக்குது. இதில் n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N. கேபிட்டல் என்னன்னா நேச்சுரல் நம்பர். நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1, 2, 3 எக்ஸெட்ரா. என்னோடய வேல்யூ எப்படி இருக்கணுமா? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4. 4க்கு குறைவான நேச்சுரல் நம்பர்ஸ் தான் என்னோட வேல்யூ. ஸோ 4 உண்டு. இங்கே ஈக்குவல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் 4 வரும். அதுக்கு குறைவான நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 3, 2, 1 இவ்வளோந்தான். இது என்னோட வேல்யூஸ். ஸோ இந்த என்னோட வேல்யூஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூஸ் கிடச்சி எனக்கு எந்த வேல்யூஸ்லாம் கொடுக்கலாம்? 1, 2, 3, 4 கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எனக்கு 1 கொடுத்தீங்கன்னா 2 into 1, 2. ஸோ 2. எனக்கு 2 கொடுங்க. 2 2s are 4. எனக்கு 3 கொடுத்தோன்னா 2 3s are 6. எனக்கு 4 கொடுத்தோன்னா 2 4s are 8. ஸோ பி ஈக்குவல் டு செட் ஆஃப் 2 4 6 8. சி வந்து ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க எலமெண்ட்ஸை. என்ன? 0, 1, 2, 5, 6. ஸோ 0, 1, 2, 5, 6 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? வெரிஃபை த அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் intersection of sets கேட்டிருக்காங்க. So we have to verify to verify A intersection B intersection C equal to A intersection B intersection C. இதுதான் வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வெரிஃபை பண்ண இந்த சைடு எடுத்துப்போம். LHS B இன்டர்செக்ஷன் C. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வேல்யூ தான் சால்வ் பண்ணோம். ஸோ B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு B செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் 2, 4, 6, 8. இன்டர்செக்ஷன் Cயில் உள்ள எலமெண்ட்ஸ் 0, 1, 2, 5, 6. ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன். ஸோ B இன்டர்செக்ஷன் C என்ன வரும்? ரெண்டுலேயும் காமனாக இருக்கணும் எலமெண்ட்ஸ். 2, 4 இங்கே இருக்கா? இல்லை. 6 இருக்கா? இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ 2, 6. 8 இருக்கா? இல்லை. ஸோ 2வும் 6ம் தான் பி இன்டர்செக்ஷன் சியில். நமக்கு என்ன வேணும்? ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, தட் இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற எலமெண்ட்டை எழுதிக்கோங்க. ஏ செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் 2, 4. ஏ செட்டில் என்ன இருக்குது? 1, 2, 4, 8. ஸோ ஏங்கிற செட்டில் 1, 2, 4, 8 இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சோம். 2, 6 தட் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷனுங்கும் போது காமன் எலமெண்ட்ஸ் இல்லையா? 1 ரெண்டு செட்லேயும் இருக்கா? இல்லை. 2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ 2, 4 இங்கே இல்லை, 8 இங்கே இல்லை. ஸோ A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு செட் ஆஃப் 2 மட்டும்தான். ஓகேயா? சிங்கிள்டன் செட் இருக்குது. ஸோ லெட் இட் பி ஈக்குவேஷன் 1. அடுத்தது ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து பார்க்க போகிறோம். A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C, இதில் ப்ராக்கெட் வேல்யூ எடுத்துக்கோங்க. தட் இஸ் A இன்டர்செக்ஷன் B, தட் இஸ் ஈக்குவல் டு செட் A 1, 2, 4, 8 intersection set B 2, 4, 6, 8. So ரெண்டுக்கு இன்டர்செக்ஷன்னா ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். ஸோ A இன்டர்செக்ஷன் B இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கா? இல்லை. 2 இங்கேயும் இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ 2, 4 இதுலேயும் இருக்குது, இதுலேயும் இருக்குது. ஸோ 4, 8 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ 8. நமக்கு என்ன வேணும்? A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C, தட் இஸ் ஈக்குவல் டு A இன்டர்செக்ஷன் B எது? இப்போ கண்டுபிடிச்சி வச்சுருக்க செட்டு, தட் இஸ் 2, 4, 8. இன்டர்செக்ஷன் C இஸ் ஆல்ரெடி கிவன் இல்லையா? 0, 1, 2, 5, 6 தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் பாருங்கள். 2 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ 2, 4 இங்கே இருக்கா? இல்லை. 8 இங்கே இருக்கா? இல்லை. ஸோ 2 மட்டும்தான். இது என்ன? A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C. லெட் இட் பி ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 and 2 பாருங்கள். இனி ஈக்குவேஷன் 1ல் என்ன வந்திருக்கு? இந்த செட்டு 2 மட்டும்தான் இருக்குது. இந்த எலமெண்ட் இங்கேயும் 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு செட்டும் ஈக்குவல் செட்டு இல்லையா? ஸோ ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் ஆர்ஹெச்எஸ் சேமாக இருக்கிறதுனால எல்ஹெச்எஸ் ரெண்டும் சேமாக தான் இருக்கும். So from equation 1 and 2, equation 1 and 2, we get A intersection B intersection C equal to A intersection B intersection C. This is the associative property of intersection of sets. ஸோ வெரிஃபை பண்ணிட்டோம், ரெண்டு ஈக்குவல் தான். ஸோ கிவன் செட்ஸு வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணோம். ஸோ ஹென்ஸ் வெரிஃபைடு. ஓகேம்மா, இந்த சம்மோடி இன்றைக்கி கிளாஸ் முடிச்சுக்கலாம். இதோட எக்ஸசைஸ் 1.4 கம்ப்ளீட் ஆகுது. இன்றைக்கி பார்த்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, சால்வ் பண்ணி கொடுக்குறேன். தேங்க்யூ.